ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதிய குழு கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு, மத்திய அரசுக்கு அழுத்தம். வாங்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். தேசிய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் கட்டாயமாக அமல்படுத்தப்பட வேண்டும் என ஓய்வூதியம் குறித்து மத்திய அரசு அமைத்துள்ள குழுவிடம் மத்திய அரசு ஊழியர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். 2004 முதல் அரசு ஊழியர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டது. எனினும் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமல்படுத்த வேண்டும் என மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள் உள்ளிட்டோர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அரசு ஊழியர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டத்தை மேம்படுத்துவது குறித்து ஆய்வு செய்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக நிதித்துறை செயலாளர் டி வி சோமநாதன் அவர்கள் தலைமையில் நிதியமைச்சகம் குழு ஒன்றை அமைத்தது. இந்நிலையில் ஜூன் 9 நிதித்துறை செயலாளர் டி வி சோமநாதன் தலைமையில் ஓய்வூதிய குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான உச்ச கூட்டமைப்பான ஜேசியம் நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்போது தேசிய ஓய்வூதிய திட்டத்துக்கு மத்திய அரசு ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஓய்வூதிய திட்டத்தை மேம்படுத்த தேவையில்லை எனவும், தேசிய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் எனவும் மத்திய அரசு ஊழியர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இது குறித்து அனைத்திந்திய இராணுவ ஊழியர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஸ்ரீகுமார் தேசிய ஓய்வூதிய திட்டத்தை மேம்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் தரப்பில் எந்த கோரிக்கையும் இல்லை, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை, பங்கு சந்தை சூதாட்டத்தால் அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் தீர்மானிக்கப்படக்கூடாது என்று தெரிவித்தார். தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் ஏற்கனவே 2019 பங்களிப்பு தொகை உயர்த்தப்பட்டது. ஆனாலும் அரசு ஊழியர்கள் பணி ஓய்வு பெற்ற பின் மாதம் 2000 முதல் 4000 வரை மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கிறது என்று தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.